அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தம்புது காலை என்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் மாற்றத்தை நோக்கி கதைகேளு என்ற மூன்று தலைப்பில், கதைகேளு என்ற தலைப்பிற்குள் உங்களை ஆசை டிவி வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை என்ற நாளை நாம் தொடங்குவதற்கு இன்று என்ன கற்றுக்கொண்டோம் என்ற அழகில்தான் வாழ்க்கையின் அழகே ஆரம்பமாகிறது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஒரே வரியில சுருக்கமா இதோட தெளிவுரை சொல்லணும்னா, நல்ல ஒருத்தன் எனக்கு இருந்தான், ஆனா இன்னைக்கு இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த உலகம் இயங்கும். நேத்து இருந்தான், இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. சிம்பிளா முடிச்சிட்டார் ஒரு வரியில. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல ஒரு மனுஷனோட தனித்தன்மை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மனிதனுக்குள் கிடக்கும் ஆற்றலை நாம் ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்திருப்பது மிகவும் அவசியம். நம்மை நாம் நன்கு அறிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த தரணியை ஆளலாம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்றார் வள்ளுவர். திறமை எப்படி என்றால், நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், நாம் எந்த வழியில் சென்றால் நமது திறமை பிரகாசிக்கும் என்பதையெல்லாம் நன்கு அறிந்து கொண்டு அதற்கான இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளும் போதுதான், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த இதை நிர்ணயித்துக் கொள்ளும் போதுதான் நம்முடைய உள்ள ஆற்றலை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார், மரம் மக்கள் ஆவதே வேறு என்று மிக அழகாக திருக்குறள் சொல்கிறார் திருவள்ளுவர். ஒருவருக்கு அதிகம் ஊக்கம் இருப்பதுதான் வலிமையானது, ஊக்கம் இல்லாதவர்கள் மரங்கள் போன்றவர் என்கிறார். ஆஸ்திரேலிய காடுகளில் புல்மரம் என்று ஒன்று இருக்கிறதாம். கொடிய தீ ஏற்படும் போது மற்ற எல்லா மரங்களும் தீயில் கருகி போகுமாம். ஆனால் இந்த புல்மரம் மாத்திரம் அதனுடைய மேல் பகுதி கருகினாலும் அதன் குருத்து மட்டும் வளருமாம். வாழ வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியமும் ஆவேசமும் மரம் தரும் மகத்தான பாடம். அறிவால் உணர்ந்துவிடு, இல்லையேல் அனுபவம் காட்டிவிடும் என்கிறார் கண்ணதாசன். நமது இளைய சமூகம் பலமுக பிரதிபலிப்புடன் சிறந்த திறமையாளர்களாகவும் நல்ல பண்புகள் குணங்கள் மூலம் உதாரணமாக திகழ வேண்டும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பும். படிப்பு அறிவு இவற்றுடன் கூட இளைஞர்களுக்கு பன்முக மேம்பாடு மிகவும் அவசியம். உங்களிடம் இருக்கும் சிறப்பம்சம் என்பது சிறப்பியல்புகளின் சேர்க்கை. உங்களிடம் இருக்கும் சிறப்பம்சம் மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டுவதோடு அல்லாமல் எல்லோரையும் உங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறது. தனித்துவம் பெற்றவர்கள் இணையற்றவர்கள் ஆகிவிடுகிறார்கள். வாழ்க்கையில் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை நன்கு செய்ய முயற்சிக்க வேண்டும், தவறுதலுக்கு இடம் கொடுக்க கூடாது. பொது தொடர்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். பாராட்டுவது, ஊக்கமளிப்பது, உணர்ந்து ஏற்றுக்கொள்வது, தைரியப்படுத்துவது முதலிய குணங்கள் எல்லா துறையிலும் முக்கியமாக கையாளப்பட வேண்டிய உயர்ந்த குணங்கள். திறமையினால் வெற்றி அடைவது நிபுணத்துவத்தினால் மட்டுமல்ல, விவேகம், பணிவு, மன்னிப்பு, நன்றி உணர்தல், தோற்றம், நகைச்சுவை, பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை, துணிவு, அன்பு, இரக்கம், மனிதநேயம், நாணயம், பொறுப்புணர்வு இவைகள் ஒருவன் திறமையாக முன்னேற அவசியமானவை. நாம் ஒவ்வொருவரும் நமது மனதை ஆராய்ச்சி செய்வது அவசியம். நமது திறமைகளை நன்கு உணர்ந்து நம் ஆசைப்பட்டது நிறைவேற வேண்டுமானால் நம்மை சுற்றியிருக்கும் சூழ்நிலையை மாற்ற எல்லா முயற்சிகளையும் செய்து பயனடைய வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வது முக்கியம். மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தனக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் உள்ள வாழ்க்கை தான் தலை சிறந்தது. மனம் அலை நிறைந்த கடல். அந்த அலைகளை கடந்து விட்டால் நமது பயணம் இலகுவாகும். மனதில் அலைகளை கடந்து ஆழ்கடலுக்குள் புகுந்து முத்தை எடுப்போம் வாரீர். என்றும் மகத்தான மனிதனாக மாற எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றார் பாரதியார். மன உரிமைதான் முக்கியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. குடும்ப தலைவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். சிரத்தை அல்லது ஈடுபாடு இருந்தால் வாழ்க்கையில் விரும்புவது கிடைக்கும். சிந்தனை, வாய்மை, செயல் இந்த மூன்றிற்கும் நெருக்கமான உறவு ஒற்றுமை இருப்பது மனிதனுக்கு மிக முக்கியம்.
சிந்தனை செல்வம் பெற்றவன் முட்டாளாக இருக்கவே முடியாது, அதே வேளையில் தீயவனாகவும் இருக்க முடியாது. சிந்தனை செல்வத்தை அழிக்க முடியாது, வெள்ளத்தில் மூழ்காது, அள்ளி அள்ளி குடித்தாலும் குறையாது. சிந்தனை செல்வம் விளக்கை போன்றது, ஒரு விளக்கால் 1000 விளக்கை ஏற்றலாம், இருந்தாலும் முதலில் ஏற்றிய விளக்கின் ஒளி குறையாது என்று மிக அருமையாக APJ அப்துல் கலாம் கூறுகிறார். நம்பிக்கைதான் மனிதனின் இருப்புணர்வில் வலிமை சேர்க்கும். ஏனென்றால் நம்பிக்கையிலிருந்துதான் செயல் நோக்கம் உருவாகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை உருவாக்குவதற்கு ஆக்கத்திறன் தேவை. நமது கற்பனை தான் இதற்கு உதவுகிறது. அதாவது மனிதன் தனது கற்பனை மூலம் புது புது திறன்களை, அறிவை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஒரு கவிஞன் பூவை கவிதையாக்குகிறான், ஒரு ஓவியன் அழகிய ஓவியமாக்குகிறான், ஒரு வியாபாரியின் கையில் கிடைத்தால் அது விற்பனை பொருளாகிறது, ஒரு விஞ்ஞானியின் கையில் கிடைத்தால் அது நறுமண பொருளாக மாறுகிறது. காஞ்சி பரமாச்சாரியார் இப்படி சொல்கிறார், 6 சுவைகளுக்குள் அடங்கும் வியஞ்சனங்களை வைத்துக் கொண்டு நாம் 1000 பச்சன திணிசுகளை செய்வது மாதிரி பஞ்சபூதங்களை பல விதங்களில் கலந்து எல்லா உயிர்களுக்கும் ஜீவனோபாயம் தருகிறார் கடவுள். வாரியார் சாமிகள் இன்னும் அழகாக கூறுகிறார், பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும், பேசிக்கொண்டே இருந்தால் வாய் வலிக்கும், எழுதிக்கொண்டே இருந்தால் கை வலிக்கும், நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும், ஆனால் கேட்டுக்கொண்டே இருந்தால் காது வலிக்கவே வலிக்காது. எவ்வளவு உயர்ந்த அறிவுரை! நாம் ஒவ்வொருவரும் சொந்த காலில் நிற்க முயற்சிக்க வேண்டும். சுய சிந்தனை, உழைப்பு, சுயமாய் முடிவெடுத்தல், மனதுக்கு அழகு மங்கா உறுதி என்று பாரதியார் பாடியிருக்கிறார். மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிவு இருக்கிறது, அதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். காலங்கள், கடவுள் பாடும் ராகங்கள், அவை வீணடிக்கப்பட்டால் திரும்ப கிடைப்பதில்லை. எத்தனை வயது வரை ஒருவன் வாழ்ந்தான் என்பது கேள்வி அல்ல, ஒவ்வொரு வயதிலும் அவன் என்ன செய்தான் என்பதே கேள்வி என்று அருமையாக குறிப்பிடுகிறார் கண்ணதாசன். ஒப்பற்றது ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அது காலம் காலமாக ஓடி வரும் ஜீவநிதி, அதை நாம் உபயோகித்து பயனடைய வேண்டும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புலியில் எரிபடுகின்றோ என்கிறார் பாரதியார். ஒவ்வொரு மனிதனிடமும் மறைந்திருக்கும் ஒரு தனி ஆற்றல், அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர முயல்வதுதான் நாம் ஒவ்வொருவருடைய கடமை. உன் மனநிலைக்கேற்ப வெளி உலக சூழ்நிலை உருவாகிறது. நாம் அனைவரும் நமக்குள்ளே ஒரு தெய்வீக அக்னியுடன் பிறந்திருக்கிறோம். இந்த அக்னியை கொழுந்து விட வைத்து அதன் பொன்னொழியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முனைவது நம் கடமை என்கிறார் டாக்டர் APJ அப்துல் கலாம். சாத்தியமற்றது என்று மற்றவர்கள் கருதுவதை செய்து முடிப்பது சாதனை. மனிதனின் மனமானது விண்ணிலிருந்து இறங்க உபயோகப்படும் பாராசூட் குடை மாதிரி, அதை திறந்தால்தான் உபயோகம். எந்த காரியத்தையும் நன்றாகவே செய்ய முடியும் என்ற அழுத்தமான எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். முயற்சி, இலக்கு, கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, அறிவுத்திறன், இவையாவும் சாதனை புரிவதற்கும் வெற்றி அடைவதற்கும் பல வழிகள். ஒரு கடலை எதிர்கொள்ளாமல் கப்பல் எப்படி துறைமுடித்து அடைய முடியாது? தண்ணீர் வளராமல் தண்ணீரில் வளராமல் தாமரை மலராது. அதேபோல் சவால்களை எதிர்கொள்ளாமல் சாதனைகள் புரிய முடியாது. ஒளிபடாத கல் சிலையாவதில்லை. உயிரின் முயற்சிதான் வாழ்வின் மலர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. கடின உழைப்பால் உயர்வு வரும். உழைப்பின்றி உயர்வேது, உயர்வின்றி வாழ்வேது, வாழ்வின்றி வளமேது, வளமின்றி மகிழ்வேது? தேய்க்காமல் வைரத்தை பட்டதீட்ட முடியாது. மனிதனின் உயர்வுக்கும் மேன்மைக்கும் அவனுடைய ஊக்கம்தான் காரணம். உடல் பலத்தையே ஆதாரமாக கொண்டிருந்த கற்கால மனித குலத்திலிருந்து இன்று விஞ்ஞானத்தின் மூலம் அறிவு திறமையில் சிறந்து விளங்கிய நேரத்தில் முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு வரும் மனிதர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு நாம் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். வாழ்க்கையில் பெயரும் புகழும் பொருளும் தரக்கூடிய நல்ல செயல்களை, எண்ணங்களை எப்போதும் கைவிடக்கூடாது. கடமையை நன்கு உணர்ந்து சான்றாமையை மேற்கொண்டு செயல்படுவதற்கு நற்குணங்கள் யாவும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். மனிதன் செய்வதற்கென்றே எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதை ஆத்மார்த்தமாகவும் செம்மையாகவும் திருத்தமாகவும் செய்வதை ஒட்டியே அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். மனிதன் தான் அவன் வாழ்வை அமைக்கும் சிற்பி, சூழ்நிலையை உருவாக்கும் ஓவியன், அவனது விதியை நிர்ணயிக்கும் சிருஷ்டி, ஏன் கர்த்தாவும் கூட அவனே. அவன்தான் அவன் மனதில் எழும் எண்ணங்களின் தலைவன். நமது மனக்கண்ணை திறந்து நோக்கினால் புதிய கருத்துக்களையும் பயனுள்ளவைகளையும் நம்மால் பார்க்க முடியும். அதன் மூலம் புதிய கோணங்களில் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க இயலும். மனிதன் வாழ்வதற்கான வழிகள் பல இருக்கின்றன. சரியான வழியை தேர்ந்தெடுத்தல்தான் இருக்கிறது புத்திசாலித்தனம்.
விடாமுயற்சிக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் சாதனைகள், வெற்றியை பற்றி நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த தொழிலாளனாலும் அதில் கடும் உழைப்பினால் ஆய்வு கண்டு புதிய முறைகளை உருவாக்கி முன்னேற்ற படிகள் மூலம் உலகளாவிய சாதனைகள் செய்து வெற்றி வாகை சூடி தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்துக் கொள்ள வேண்டும். நமது இளைய தலைமுறையின் புத்தி கூர்மை, தன்னம்பிக்கை, கடுமையான உழைப்பு, சுதந்திர மனோபாவம், சவால்களை சந்திக்கும் துணிச்சல், சங்கல்ப சக்தி, விசாலமான பார்வை, நேர்மறை நோக்கு, இவைகள் இருப்பதால் நம் நாட்டின் வருங்காலம் சுபிட்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அறிவு வளர்ச்சி ஒரு தொடர்கதை. நாம் தினமும் கற்றுக்கொண்டே செல்கிறோம். இந்த கடவுள் கொடுத்த பரிசை அறிவை நன்கு தீட்டி இருளை அகற்றி சுடர் விளக்காய் பிரகாசிக்க நாம் யாவரும் ஒவ்வொரு நிமிடமும் முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். என்னை காயப்படுத்தித்தானே எனக்கு உருவம் கொடுத்தாய், உன்னை காயப்படுத்தாமல் எப்படி நான் மனிதனாக்குவது என்கிறார் கடவுள். அடிக்கின்ற ஒளியை விட அடிவாங்கும் சிலையே நிமிர்ந்து நிற்கும் என்று கூறி இந்த கதைகள் என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி.